பர்மிஷன் கேட்டு உள்ள வர தெரியாதா? பட்டிக்காடு மாதிரி அப்படியே வர. நான் உன் அக்காடி. நான் எதுக்கு பர்மிஷன் கேட்டு உள்ள வரணும்? ஆமா, நீ என்ன பண்ற? நான் வந்த உடனே ஏன் கேமராவை நிறுத்தின? அன்னைக்கு என்னால சூசைட் பண்ணிக்குவேன்னு எழுதி வச்சதுனால உன்கிட்ட சாஃப்டா இருக்க ட்ரை பண்றேன். இதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காத. கேள்வி கேட்கற அளவுக்கு நீ ஒர்த் இல்ல, புரியுதா? உனக்கே தெரியும்டி, நான் இது வரைக்கும் எப்பவாவது உன்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேன்னா இப்ப கேட்கணும்னு தோணுது. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா இதுலெல்லாம் நான் தலையிடவே மாட்டேன். சொல்லு சுவாதி, வீடியோ தானே பண்ணிட்டு இருந்த? இது என்னடி ட்ரெஸ், நல்லாவே இல்ல. செகப்பு கலர் சிங்குஜான்னு ட்ரெஸ் பண்ற நீ எல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி பேசக்கூடாது. நீ ஜீன் போட்டிருக்கியா, ஸ்கர்ட் போட்டிருக்கியா, ஒரு ஐலைனர் வைக்க தெரியுமா உனக்கு, பிரெஞ்ச் பிளாட் போட தெரியுமா, எதுவுமே தெரியாது. தெரியலன்னா சும்மா இருக்கணும். அக்கான்றதுக்காக என் ஃப்ரீடம்ல எல்லாம் தலையிட கூடாது. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாரு. இந்த வீடியோவால எனக்கு எவ்வளவு ரசிகர்கள் கிடைக்கிறாங்க, நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆறேன்னு உனக்கு எப்படி தெரியும்? டேலண்ட் இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். இன்கேஸ் நீ சொன்ன மாதிரி இந்த வீடியோவால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணும் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு தான் படிப்பறிவு இல்லை, யார் கூட பேசி பழக்கமும் இல்லை. எதுக்கெடுத்தாலும் அம்மா அப்பா பைரவான்னு யாராவது உன் கூடவே இருக்கணும். நான் சின்னதுலேருந்தே இண்டிபெண்ட்டாக வாழ்ந்து பழகினவ. ஸ்கூலு, காலேஜ், டியூஷன்னு இப்போ ஒர்க் பார்க்குற வரைக்கும் எல்லாமே நானே தான் பார்த்துக்கிறேன். பாட்டி மாதிரி அட்வைஸ் பண்ணாம ரூமை விட்டு வெளில போ. ஹாய் சுவாதி. ஹலோ ஹலோ, நில்லுங்க, என்ன தெரியலையா? நான் உங்க கூட மியூசிக்கல் எல்லாம் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன சாங் பண்ணனே கிரி. ஓ, நீங்களா? என்னங்க சிம்பிளா ஓன்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க இந்த சைடு வருவீங்கன்னு எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. ஏங்க, நேத்து நைட்டு டிக்டாக்ல ஒரு வீடியோ பண்ணீங்கல்ல, சான்ஸே இல்லைங்க. அதை பார்த்ததுல இருந்து இன்னைக்கே உங்களை பார்த்தாகணும்னு ஒரு வெறித்தனம் வந்துருச்சுங்க. அது எப்படிங்க? நெருங்கி வருவாய், நெருங்கி வருவாய். டூத் பேஸ்ட்க்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க. ஹலோ, அது ஜஸ்ட் ஃபன், ஜஸ்ட் ஸ்மூச்சிங் தான், புரிஞ்சுக்க பேபி. ஏய், செருப்பு பிஞ்சிடும், அப்படியே போட்டன பாரு. இப்படிலாம் பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பப்புக்கு வந்து நான் டீசெண்டா கூப்பிடுறேன், நீ செருப்பு எடுக்கிற. இங்க நாங்க மூணு பேர் இருக்கோம், இப்பயே உன்னை கிஸ் பண்ணா என்ன பண்ணுவ? கிஸ் பண்ணுவியா? பப்ளிக்லாம் பார்க்க மாட்டேன், பல்லெல்லாம் உடைச்சிருவேன், அடிச்சனா பாத்துக்கோ. என்ன பல்ல உடைப்பியா? இப்ப நாங்க கிஸ் பண்றோம், உட பாக்கலாம். மச்சி வீடியோ எடு. ஓகே மச்சி. போடா, ஒழுங்கா போயிடு, கிட்ட வராத. மச்சி க்ளோஸ் அப் போ. ஏய் போடா, ஏய் அடிச்சனா பாத்துக்கோ. ஏய் ஏய் விடுடா. ஏய் டேய் அக்கா விடுடா. டேய் என் தங்கச்சி விடுடா. டேய் விடுடா, போங்கடா. என்ன பண்றீங்க? போங்க, ராத்திரி போங்கடா. போயிடு, என் தங்கச்சி மேல கை வச்சுட்டு தொலைச்சிருவேன். என் தங்கச்சி மேல கை வைக்கிறீங்களா? போங்கடா, இங்க இருந்து போங்க. மொழியோட ஓடி போல கல்லால் அடிச்சு கொண்டு போட்டுருவேன். போங்க சுவாதி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. வா பொறுக்கி பசங்க, ஒரு பொண்ணு தனியா போனா விட மாட்டாங்க. என் கோயில மோட்டி இருந்தாங்க, செத்து இருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல அக்கா. உனக்கு எப்படிக்கா இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பசங்களோட இன்டராக்ட் பண்ற நானே மூணு பசங்க ஒன்னா வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டேன். யார் கூடயும் பழகாத நீ எப்படிக்கா இவ்வளவு தைரியமா சண்டை போட்ட? தங்கச்சிக்கு ஒண்ணுனா அக்கா சும்மா பாத்துட்டு இருப்பனா? நல்ல வேலை ஓடிட்டாங்க, இல்லைன்னா மூணு பேரையும் கல்லால் அடிச்சு கொண்டு இருப்பேன். சாரிக்கா, கொஞ்சம் முன்னாடி அவ்வளோ திட்டி இருக்கேன், என் மேல எப்படிக்கா இவ்வளோ பாசம் காட்டுற? நீ திட்டினா உன் மேல பாசம் இல்லைன்னு அர்த்தமா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட நிறைய தப்பா பேசியிருக்கேன். ஒரு குழந்தைய நினைச்சு என்ன மன்னிச்சிருக்கா? இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். அம்மா மேல இல்ல, உன் மேல ப்ராமிஸ். என்ன இதெல்லாம்? நீ எப்பவும் போல என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா இரு. உன்னோட தைரியம் தாண்டி உன்னோட பலமே. வீட்ல எப்படி என் முன்னாடி தைரியமா இருப்பியோ, ரோட்லயும் அப்படியே தைரியமா இரு. எவன் பிரச்சனை பண்ணாலும் பயப்படாத. அக்கம் பக்கத்துல யாராவது இருந்தா அவங்கள கூப்பிடு, கையில கிடைக்கிறத எடுத்து நாலு அடி அடி. தப்பே இல்ல, தைரியம் தான் முக்கியம். புரியுதா? என்ன சுவாதி சொல்றது, புரியுதா? புரியுதுக்கா. இனி நீ எப்படி சொல்றியோ அப்படியே நடந்துக்கிற. என்ன நீ மன்னிச்சிட்டல்ல? நீ தங்கச்சிடி, நீ தப்பு பண்ணதானே நான் உன்னை மன்னிக்கணும். எனக்கு உன்னை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்.
அழக்கூடாதுன்ன எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. எதுனாலும் அக்கா இருக்க. வா போலாம். வா அண்ணா உட்கார்ண. உட்காரு. இப்ப எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அன்னைக்கு தானே கால் பண்ண போற. தைரியமா பேசுன. எனக்கு உங்க அப்பா நினைச்சாவ பயமா இருக்குமா? நான் பேசுறது தெரிஞ்சாலே செல்வியை கரிச்சு கொட்டுவாரு. இதுல கோயிலுக்கு வர கூப்பிட சொல்றேன். நீ என்ன உங்க அப்பா கிட்டயா பேச போற? அண்ணி கிட்ட தானே பேச போற. முதல்ல பேசு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். என்னமோ என்ன வச்சு விளையாடுற? என்னாச்சுன்னு ரிங் போடு. ஏன் அப்படி பயப்படுற? அப்பா ரூம்ல தூங்கிட்டு தான் இருக்காரு. நீ பேசு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பா அவ்வளவு திட்டியும் மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். உங்ககிட்ட பேசலாமா? ஐயோ வேணாங்க, அப்பாக்கு பிடிக்காது. போன்ல பேசிறதுக்கு இல்லங்க, நேர்ல பார்த்து பேசணும். ஐயோ ஆண்டவா, போன்லயே வேண்டான்னு சொல்ற, இன்னும் நேர்லயா? தெரிஞ்சா அப்பா ரொம்ப கோபப்படுவாரு, பிரச்சனை ஆயிடும். நான் ஒண்ணு பார்க் பீச் போகணும்னு கூப்பிடுங்க, கோயிலுக்கு போகணுங்க. தங்கச்சி நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சிக்காக வாங்க. கோயிலுக்கா? ஆமாங்க, கோயிலுக்கு தான். ஐயோ என்னங்க, என்னாச்சு? ஐயோ அப்பா எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா என்கிட்ட பேசாதீங்க, என்ன பாக்காதீங்க, அதாங்க நல்லது. ஹலோ ஹலோ. என்ன? நான் தான் சொன்னல மலர், அவ வரமாட்டா. எனக்கு என்னவோ இந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்னு தோணல. அண்ணா நீ முதல்ல உட்காரு, உட்காரு. இன்னும் 10 நிமிஷத்துல மறுபடியும் அண்ணி உனக்கு கால் பண்ணுவாங்க பாரு. ஆமா, நீ நினைச்சுக்கிட்டே இரு. அவங்க அப்பாவை மீறி செல்வியால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பாருன, இன்னும் 10 நிமிஷத்துல கால் வருதா இல்லையான்னு. என்னக்கா, குமார் மாமா கோயில் கூப்பிட்டாரா? முடியாதுன்னு சொல்லாம நீ போயிட்டு வா, அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். பேசு. பாத்தியா, நான் சொன்னல பேசுன பேசுன. ஹலோ. சாரிங்க, அப்பா எந்திரிச்சிட்டாரோன்னு பயந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என் நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. எனக்கு வரதுக்கு ஆசையா தாங்க இருக்கு. ஆனா அப்பாதான் நம்மள பாக்கவோ பேசவோ கூடாதுன்னு சொல்லிருக்காரே. எங்கேயாவது உங்களையும் என்னைய வச்சு பார்த்தா எனக்கு தாங்க அசிங்கம். என்ன மன்னிச்சிருங்க. முதல் முறையே கோயிலுக்கு கூப்பிடுறேன். சரி பரவாயில்லைங்க, உங்களால வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரியான ஆளு சொல்றதே கேட்க மாட்டியாக்கா. என்னாச்சு? வர முடியாதுன்னு இப்பவும் சொல்லிட்டாமா? செல்வி இல்ல அந்த பிரார்த்தனை நடக்காதுல்ல. சரி விதிப்படி நடக்கட்டு, போமா. ஐய, இதுக்கே டல்லானா எப்படி? எப்படியாவது நினைச்சத முடிப்போம். போன்ல தானே வரலன்னு சொன்னாங்க, நேர்ல போய் கேட்டா அப்படி சொல்ல முடியாதுல. கிளம்புன. நீ என்ன விளையாடுறியா? அட வான. சொன்ன கேளு. வேணாமா? அட நீ வான. செல்வி வீட்டுக்கு அப்புறம். அட வான. எங்கம்மா இப்ப கூட்டு போற? வான சொல்றல வா. டேய் தம்பி, கடை பாத்துக்க. அதல அவன் பாத்து பண்ணி வா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு லேட்? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் மாமா. நான் நேத்து சசிரேகா மேம் பார்த்தனே. ஓ, சசிய பாத்தியா? எங்க, எதுக்கு? ஃபிளாஷ்பேக்லாம் சொன்னா ரொம்ப போர் அடிக்கும் மாமா. அவங்க தான் டைமுக்கு என்ன காப்பாத்துனாங்க. அப்படியா? ரொம்ப நல்லவங்க மாமா. அதுதான் சசி எடுக்கணும். செம ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, ரொம்ப ஜென்யூன். மொத்தத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஆனா அவங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ தோணுது மாமா. என்ன? ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? அம்மா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு இதெல்லாம் சசிரேகா கிட்ட பேசுன? மாமாவை கட்டிக்க போறவங்க இது கூட பேசக்கூடாதா? பேசினதுனால தானே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது. கல்யாணத்தை பத்தி பேசினப்போ அவங்க முகம் கொடுத்தே பேசல மாமா, ஏதோ அவாய்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னவோ அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு தோணல மாமா. இந்த பார், சசி கல்யாணம் பண்ணிக்க டைம் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்ல. சசிரேகா ரொம்ப நல்லவங்க. சசியை சந்தேகப்படுற யாரா இருந்தாலும் எனக்கு சுத்தமா பிடிக்காது.
இத பாரு, வந்தோமா படிச்சோமா வேலைய கத்துக்கிட்டோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபேர் பண்ண வந்த சொந்தனு கூட பார்க்க மாட்டேன். மாமா, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. நீங்க அவங்களை எவ்வளவு விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கும் பாசம் இருக்கும்னு நினைச்சேன். அது இல்லையோ தோணுச்சு, அதான் சொன்னேன். சாரி மாமா. சாரியா? சாரி. ச்சே, ஏ லைஃப் எனக்கு பாத்துக்க தெரியும். இதனால தான் சொந்தக்காரங்களே உள்ள சேர்த்துக்கிறதுல. தயவு செஞ்சு போய் வேலைய பாரு, போ. மாமா, நான் என்ன போன்றல அவுட். சசி சொல்லு. சசி, ஏன் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு நினைக்கிற? ஏய், உண்மையாவே உனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நீங்களா கேக்குறீங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து கேக்குறீங்களா? ஏய், யாராவது சொல்லி கொடுக்கற அளவுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வீக்கா இருக்குன்னு இப்போது உனக்கு புரியுதா? என்ன புடிச்சிருக்குன்னு சொல்ற, ஆனா கல்யாணத்தை பத்தி பேசினா டைம் கேக்குற. இது இது என்ன லாஜிக்? ஏய், விரும்பினதுக்கு அப்புறம் சேரணும்னு நினைக்கிறதுனா ட்ரூ லவ்? என்னையே கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களா திலீபன்? அந்த பொண்ணு சொல்றத பத்தி என்ன சந்தேகப்படுறீங்களா திலீபன்? சசி ஸ்டாப் இட். சந்தேகம்ன்றதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஏன் சசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த பொண்ணு நினைக்கிற மாதிரி தானே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க. ஏதோ சின்ன பசங்க மாதிரி நம்ம லைஃப்ல செட்டில் ஆகாம இருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது சரி, ஆனா நம்ம ரெண்டு பேருமே வெல் செட்டில் சிங்கிள் பேரண்ட்ஸ். சசி, லவ் பண்றோம் ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிக்க மாட்டோம்னா இது என்ன லாஜிக் சசி? எல்லாருக்கும் நிச்சயமா சந்தேகம் வரதானே செய்யும். மத்தவங்க சந்தேகப்படுறதுக்கெல்லாம் நான் எதுவும் செய்ய முடியாது. இது ஏன் லைஃப்? அப்போ ஏன் லைஃப்? உனக்காக காத்துட்டு இருக்கிற என்னையும் துவாரகாவையும் பத்தி நீ யோசிக்க மாட்டியா? ஓகே ஓகே சசி, உன்னை நான் கம்பல் பண்ணல. உன்னை நான் கம்பல் பண்ணா அது எனக்கு தான் அசிங்கம். ஏன்னா காதலிக்கிறதுக்கு கெஞ்சுறதுல ஒரு பைத்தியக்காரத்தனம் இருக்கு. ஆனா கல்யாணங்கிறது நம்பிக்கையில மட்டும்தான் வரணும். இப்படி பிச்சை கேட்டு வரக்கூடாது. நம்பிக்கை இல்லாமலாம் இவ்வளவு தூரம் பழகிட்டு இருக்கேன். அது உண்மைனா அடுத்த வாரம் நான் வரப்ப கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீயே சொல்லு. ஒருவேளை நீ அப்பவும் சொல்லலானா நானே புரிஞ்சுக்கிறேன். ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கை வீணாக்க பாக்குறியே. வீட்டுல வச்சு வித்ததுக்கு வெளியில போய் வித்தேன்னா இன்னும் நல்ல லாபம் கிடைக்கும்டா. பேசாம உள்ள போன்னு சொல்லல.